ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதி கலை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோவை எப்படி நம்ம மொபைல்லையே பிக்சல் ஆப் அப்படின்றும் என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த ஒரு இன்ட்ரோ தேவை. அந்த இன்ட்ரோ வந்து ஸ்னேக் இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுமாரி புதுசு புதுசாக செய்கிறதுக்கு ஆதி கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம், வாங்க வீடியோ போகலாம். வந்து நமக்கு ஒரு ஆப் தேவை, பிக்சல் ஆப். ஆப்பு அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சூஸ் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோஸ் இப்போ எடுத்துக்கிறேன். இப்படி கேட்குவாங்க, கிளிக் பண்ண உடனே இப்போ ஓப்பன் கொடுத்தது இப்படி கேட்கும். வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இது எல்லாம் வர வரைக்கும் வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, டிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே நியூ டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஏ சூஸ் பண்ணிடுங்க. கிளிக் அப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதில் டெக்ஸ்ட்டு போய் உங்கள் சேனல் நேம் கொடுங்க. நான் வந்து ஆதி கலை கொடுக்குறேன். மேலே ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த நேம் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இதுக்கு எந்த கலர் மேட்சாக இருக்குமோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு யூஸ் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததில் சூஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக அந்த நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிட்டி எலம்பல் பண்ணிங்க. எலம்பல் பண்ணால் தான் பின்னாடி எந்த கலர் நல்லாயிருக்குமோ அந்த கலர் வச்சு சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து ப்ளூ கலரே வச்சுக்கிறேன், டிக் கொடுத்துருங்க. அடுத்தது திருப்பிலே கொஞ்சம் லைனில் தள்ளிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து 3D டெக்ஸ்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி எனபிள் பண்ணிங்க. எனபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த 3D வந்து எவ்வளோ தூரம் வரணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த லெவல் ஓகே. அடுத்தது எவ்வளோ வருமோ வச்சுக்கிட்டு கரெக்டாக டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும், ப்ரொபேக்ஷன்னு அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி எனபல் பண்ணிங்க. எனபல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை சாயணுமோ அது எல்லாமே இதில் கேட்கும். வந்து எவ்வளோ வேணுமோ சார்ஜுங்க, சார்ஜிக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இதை கரெக்டாக சூஸ் அது அந்த லெட்டர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் சூஸ் பண்ணிங்க. அடுத்தது சேவ் டு கேலரி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து இப்போ சேவ் ஆகிருக்கும். எனக்கு இப்போ சேவ் ஆகிட்டு அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டைம் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் டேப் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணது இப்படி தான் இருக்கும். அதில் வந்து மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்ட்ரோ டவுன்லோட் பண்ணிங்க. அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. கொடுத்துட்டு போகிற ஓட வரலாம். ஓகே, இந்த கரெக்டாக அந்த இடத்துல பகை வர இடத்துல நிப்பாட்டி வச்சுருங்க. கரெக்டாக நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல வந்து இந்த உங்கள் சேனல் லோகோ வர மாதிரி பார்த்துங்க. மீடியா கிளிக் பண்ணி லேயர் சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். கிளிக் பண்ணி அது உங்களுக்கு எந்த லெவல் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இன் அனிமேஷன் சூஸ் பண்ணிங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் அப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிங்க. மிச்சம் இருக்க இடத்த வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு தடவை உடவலாம்.
ஓகே இந்த இடத்துல வந்து இந்த இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபுல் சைஸ் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஒரு தடவை ஓடலாம். ஓகே இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க அதிகளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.